மும்பையில் காரின் முன்பக்கம் அமர்ந்து ஒருவர் ஆபத்தான பயணம் மேற்கொண்ட வீடியோ வைரலாகி வருகின்றது. மும்பையின் பாந்த்ரா பகுதியில் வேகமாக சென்ற கார் ஒன்றின் பேனட்டில் ஒருவர் அமர்ந்து கூச்சலிட்டுக் கொண்டு சென்றார். இதுகுறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் அந்த காரின் ஓட்டுநர் மற்றும் முன்னால் அமர்ந்து சென்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோழிக்கோடு விமான நிலையத்தில் ஒரே நாளில் 23 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 22 பேரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று ஒரே நாளில் பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தின் மதிப்பு 10,50,00,000 ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலை வாங்கி தருவதாக கூறி 2,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக அதிமுக வேட்பாளர் மீது சூரமங்கலம் காவல் நிலையத்தில் இளைஞர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். சூரமங்கலம் அதிமுக நிர்வாகியான சுதா மற்றும் அவருடைய கணவர் ரவீந்திரன் கடந்த அதிமுக ஆட்சியின் போது அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 2,00,000 ரூபாய் பெற்றதாக இளைஞர் தினேஷ் அளித்த புகாரின் பேரில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை புதுக்காடு பகுதியில் இரு யானைகள் சண்டையிட்டுக் கொள்ளும் காட்சி வைரலாகி வருகின்றது. புதுக்காடு எஸ்டேட் பகுதியில் இரு காட்டு யானைகள் ஆக்ரோஷமாக சண்டையிட்டுக் கொள்ளும் வீடியோவினை அவ்வழியே சென்றவர்கள் வீடியோ எடுத்துள்ளனர். இந்த காட்சியானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. சூர்யா நடித்துள்ள எதற்கும் துணிந்தவன் படத்தின் தீம் பாடல்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. பாண்டியராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள எதற்கும் துணிந்தவன் படம் வருகின்ற மார்ச் 10 திரைக்கு வருகின்றது. இந்த படத்திற்கு டி இமான் இசையமைத்துள்ளார். ஏற்கனவே 2 பாடல்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் தற்போது படத்தின் தீம் பாடல் மற்றும் பேக்ரவுண்ட் இசை வெளியிடப்பட்டுள்ளது. அதர்வாதி ஆரிஜின் என்ற கிராபிக் நாவலுக்காக சூப்பர் ஹீரோவாக முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் மகேந்திர சிங் தோனி மாறியுள்ளார். இந்த நாவலின் வெற்றியைத் தொடர்ந்து இதை படமாக்க எடுக்கும் முயற்சியும் உருவாகலாம் என தெரிகின்றது. இந்த நாவலை ரமேஷ் தமிழ்மணி எழுதியுள்ள நிலையில் இந்த நாவலில் இடம்பெற்றுள்ள தோனியின் முதல் போஸ்டர் வெளியிடப்பட்டு வைரலாகி வருகின்றது. ராஜமௌலி இயக்கியுள்ள RRR படத்தின் ட்ரெய்லர் யூடியூப் தளத்தில் 150 மில்லியன் பார்வையாளர்களை கடந்துள்ளது. ஜூனியர் NTR, ராம் சரண், ஆலியா பட் உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த படம் மார்ச் 25 வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யூடியூப் தளத்தில் 5 மொழிகளிலும் சேர்த்து 150 மில்லியன் பார்வையாளர்களை இந்த படத்தின் ட்ரெய்லர் கடந்துள்ளது. சென்னையில் பிப்ரவரி 16 முதல் மார்ச் 6 வரை புத்தக கண்காட்சியை நடத்த தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட புத்தக கண்காட்சியை மீண்டும் நடத்த தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. சீன ராணுவம் மின்சாரம் பாய்த்தும் அடித்தும் சித்திரவதை செய்ததாக அந்நாட்டு ராணுவத்தால் கடத்திச் செல்லப்பட்ட அருணாச்சலத்தைச் சேர்ந்த சிறுவன் மிரம் தரோன் தெரிவித்துள்ளார். 2 நாட்கள் மட்டுமே சித்திரவதை செய்ததாகவும் பின்னர் எதுவும் செய்யவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மிரம் தரோனை சீன ராணுவம் கடந்த மாதம் கடத்திச் சென்று 9 நாட்களுக்கு பிறகு விடுவித்தது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாட்டில் ஒரே நாளில் கொரோனா தொற்றால் 3,15,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்த பாதிப்பு 1,98,00,000 கடந்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு அந்நாட்டில் 1,31,000 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகள் வரிசையில் பிரான்ஸ் 4வது இடத்தில் உள்ளது. கொரோனா தொற்று பரவல் குறைந்து வரும் நிலையில் வரும் 27 முதல் ஆஸ்திரேலியாவில் உள்ள நியூசிலாந்தை சேர்ந்தவர்கள் தாயகம் திரும்புவதற்கான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளன. மற்ற நாடுகளில் உள்ள நியூசிலாந்தினருக்குமான கட்டுப்பாடுகளும் விரைவில் நீக்கப்பட உள்ளது. அதேபோல் April 12 முதல் வெளிநாட்டு மாணவர்கள் படிப்பிற்காக நியூசிலாந்து வரலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் பங்கேற்கவிருந்த 4 இந்திய வீரர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஷிகர் தவான், ஸ்ரேயஸ் ஐயர், ருத்ராஜ் கெய்வாட், நவதீப் சைனி ஆகியோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே இந்திய அணியில் மயாங்க் அகர்வால் இணைக்கப்பட்டுள்ளார். IPL தொடரில் மீண்டும் பெங்களூர் அணிக்காக விளையாட வேண்டும் என்று விருப்பப்படுவதாக சுழற்பந்து வீச்சாளர் ஷாகல் தெரிவித்துள்ளார். பெங்களூர் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஷாகல் கடந்த 8 தனது சொந்த குடும்பமாக பெங்களூர் அணி அமைந்தது என்றும், இருப்பினும் வேறு அணி தன்னை எடுத்தாலும் சிறப்பாக விளையாடுவேன் என்றும் கூறியுள்ளார். சிலம்பரசன் நடித்து வரும் 10 படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியாகி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. சில்லுனு ஒரு காதல் படத்தின் இயக்குநர் ஒபலி கிருஷ்ணா இயக்கும் இந்த படத்தில் சிலம்பரசன் உடன் கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர், கலையரசன் உள்ளிட்டோர் நடித்து வருகின்றனர். இந்த படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைக்கின்றார். புதுச்சேரியில் மின்துறை தனியார் மயமாக்கலை கண்டித்து நடைபெற்ற போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் மின்துறை தனியார் மயமாக்கும் ஒன்றிய அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அரசு உறுதியளித்த நிலையில் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. சிலைகளை கடத்தி விற்பனை செய்ய முயன்ற பாஜக நிர்வாகி உள்ளிட்ட 4 மதுரை மாவட்ட சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சிலை கடத்தலில் ஈடுபட்ட ராமநாதபுரம் மாவட்டம் பாஜக சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளரான அலெக்ஸிடமிருந்து 7 உலோக சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை பரிமள ரெங்கநாதர் திருக்கோவிலில் காணாமல் போன வெள்ளி படிச்சட்டி சம்பவத்தில் அர்ச்சகர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். கடந்த 2014 இந்த படிச்சட்டத்தில் கவசமாக போடப்பட்டிருந்த வெள்ளி தகடுகள் களவாடப்பட்டன. இதனையடுத்து ஸ்ரீனிவாச ரெங்கப்பட்டர், முரளிதர தீட்சிதர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர்.